ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை பூசணிக்காவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வெள்ளை பூசணிக்காவை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் இருக்கிற விதை பகுதியை நீக்கிட்டு அதோட தோலை சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த க்யூப்ஸை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா குத்தி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம குத்தி விடலாம். அப்போ தான் வந்து அதில் வந்து சுகர் சிரப் இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா க்யூப்ஸ்லையும் நம்ம செஞ்சு எடுத்துடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடியாக எடுத்துட்டோம். இது கூட கொஞ்சமாக ஒரு சுண்ணாம்பு பவுடர் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். பூசணிக்காய் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, பூசணிக்காய் வந்து வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிடாமல் நல்லா ஹார்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ இந்த இதை கொஞ்சம் சுண்ணாம்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி அந்த சுண்ணாம்பு நல்லா கரைஞ்சதும் அதில் நம்ம இந்த ஃபோர்க்கால் குத்தி வச்சுருக்கிற பூசணிக்காவை எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கலந்து விட்டு விடுங்க. இது எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னா, ஒரு 10-12 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதை நல்ல தண்ணியில் ஒரு 2-3 தடவை வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வாஷ் பண்ணி எடுத்ததும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியில் நம்ம இந்த பூசணிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேகணும். நீங்கள் ஃபோர்க் குத்தி பார்க்கும்போது தெரியும் அது வெந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பூசணிக்காய் வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம குத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கும். இது இந்த அளவுக்கு நமக்கு வெந்ததுன்னா போதும். இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து பூசணிக்காவை மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு அடிகளமான பாத்திரத்தில் நம்ம செஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரையில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை கரைஞ்சால் போதும், பாகுபதம் வரணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதில் வேக வச்சிருக்கிற பூசணிக்காவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் சிரப்பெல்லாம் இந்த பூசணிக்காய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பாகுபதம் தேவை கிடையாது. இது அப்படியே அந்த பூசணிக்காய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும். நம்ம ஆல்ரெடி ஃபோர்க்கில் குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அது வழியாக நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுகர் சிரப் வந்து குறைஞ்சிடுச்சு. இன்னமும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நீங்கள் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப முறிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போது நமக்கு சுகர் சிரப் எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா ஒரு சல்லடையிலையோ போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா காய வச்சுடுங்க. நல்லா ட்ரை ஆகணும், மேலே கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சதும் அதுக்கு மேலே சுகர் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான ஆக்ரா ஸ்வீட், ஆக்ரா பெத்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. மேலே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக தெரியும். உள்ளே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.